எப்பயுமே பார்த்தீங்கன்னா நான் வாழ்க்கையில் என்ன தான் பண்ணாலும் எனக்கு தோல்வி மட்டும்தான் கிடைக்குது, என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிடுறீங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களை நம்பணும். யார் உங்களை நம்புகிறாங்களோ இல்லையோ நமக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும், நம்மளால் முடியும் அப்படின்ட்டு. ஃபெயிலியர் இல்லாமல் சக்ஸஸை பார்க்கவே முடியாது. எல்லா சக்ஸஸ்ஃபுல் பீப்புளுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெயிலியர் ஸ்டோரி இருக்கும். உங்களுக்குள்ளே கான்ஃபிடென்ஸ் இருக்கணும், என்னால் முடியும் அப்படின்னு. அப்படி இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான இடத்துல இருப்பீங்க. அதை குறித்து ஒரு சின்ன மோட்டிவேஷனல் ஸ்டோரி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஒரு ஈகிள் பார்த்தீங்கன்னா காக்காவோட நெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதோட முட்டையை போட்டுட்டு பறக்க போயிடுச்சான். அந்த கழுகும் பார்த்தீங்கன்னா அந்த காக்கா கூட்டத்தோடையே வளர்ந்துருக்கு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கழுகு வளர்ந்து பெருசான உடனே காக்கா கூட்டத்தோடு சேர்ந்து பறந்து போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு இடி மின்னலமாக மழை பெய்ய ஆரம்பிக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த காக்காலாம் சொன்னாங்க, நம்ம வந்து நம்மளோட இடத்த போய் சேரணும் அப்படின்ட்டு. அந்த கழுகு அந்த நேரத்தில் என்ன சொல்லுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேகத்தை தாண்டி எனக்கு பறக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு அந்த காக்காலாம், நீ என்ன சொல்கிற, இப்போ பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது, நம்ம இடத்த போய் சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த கழுகு யாரோட பேச்சும் கேட்காம அது பார்த்தீங்கன்னா பறக்க ஆரம்பிச்சிருச்சு. திடீர்னு அது மேலே இடி விழுந்து அது ஒரு மரத்தில் போய் விழுந்துடுச்சா. இதை பார்த்து அந்த காக்கா கூட்டம் எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஆனாலும் அந்த கழுகு பார்த்தீங்கன்னா சோர்ந்து போகலை. இவங்க என்னதான் சிரித்தாலும் என்ன அப்படின்னு நினச்சிட்டு அது மறுபடியும் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த மேகத்தை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட சிறகை விரித்து பறந்துடுச்சு. அப்போ தான் அது தெரியுது அது கழுகுன்னு. காக்காக்கு என்ன தெரியும், காக்காக்கு தெரியாது அது கழுகுன்னு. ஏன்னா கழுகால் மட்டும்தான் அவ்வளோ உயரமாக பறக்க முடியும். அது பார்த்தீங்கன்னா சோர்ந்து போயிருந்துச்சுன்னா அதனால் பறந்துருக்கவே முடியாது. அது விடாமுயற்சியோட மறுபடியும் பறந்ததுனால தான் அது உயர்ந்த நிலையில பறந்துட்டு இருக்கு. அதே மாதிரி தான் நம்ம எல்லாரும் ஒரு தோல்வியை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அப்படின்லாம் நினைக்காதீங்க. எப்போவுமே தோல்வியை பார்க்காம வெற்றி அடையவே முடியாது. ஆல்வேஸ் பி பாசிட்டிவ் மக்களே.